கற்றுதர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும் என் அருமை உலக தமிழ் மக்களே தாய்மார்களே சிறார்களே என் அருமை சீடர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் யோகாசனம் என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனிதன் தன் வாழ்க்கையை செம்மையாக தொடர்ந்து முடிக்க முடியும் இதில் எதில் ஒன்று சரியாக வேலை செய்யாவிட்டாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்து உள்ளம் ஆரோக்கியமாக இல்லாட்டாலும் சரி உள்ளம் ஆரோக்கியமாக இருந்து உடல் சரியாக இல்லாவிட்டாலும் சரி நாம் ஒரு ஆரோக்கியமாக மனிதனாக நமது காரியங்களை செம்மையாக எடுத்துச் செல்ல முடியாது ஆகவே மற்ற விளையாட்டுகள்லாம் உடல் மட்டுமே ஆரோக்கியமாக இருக்குமே தவிர உள்ளத்தை தொடாது உள்ளத்தை உள்ளம் எப்படி இருக்கிறது என்று உள்ளம் என்பது ஒரு ஆமை என்று பாடுவார்கள் அது தூங்கி கொண்டிருக்கும் அது சரியாக இயக்க வேண்டும் செம்மையாக இயக்க வேண்டும் அதற்கும் நோய் வரும் அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது தூக்க மாத்திரை தான் கொடுப்பான் யாராவது சைக்காட்ரிக்கோ அல்லது டென்ஷன் ப்ரெஷர் இது மாதிரி உள்ளவங்களுக்கு தூக்க மாத்திரையே கொடுத்து தூங்க போடுறோம் தூங்கிகிட்டே இருப்பான் பகல்லையும் இரவும் ஆனால் அந்த ஆசனம் போட்டு விட்டால் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காது எப்போது சுறுசுறுப்பாக இருக்கும் உள்ளமும் உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக வந்துவிடும் மற்ற விளையாட்டுகள் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு முரட்டு குணம் முரட்டு சுவாபம் இவைகளை தான் அது அதிகப்படுத்துமே தவிர ஒரு சாத்தியமான எண்ணங்கள் ஒரு சாத்தியமான பேச்சு ஒரு சாத்தியமான நிலைகளெல்லாம் பார்க்க முடியாது யோகாசனம் செய்வங்களுக்கு கோபதாபங்களே வர்றதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது அமைதி ஆகிவிடுவார்கள் அற்புதமான மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் பாருங்கள் நமது மறைந்த ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அதற்கப்புறம் அவருடைய மக்கமார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் எல்லோரும் இப்போ யோகாசனம் போடுகிறார்கள் அவர்கள் ஆரோக்கியமாக வயதை நீட்டிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள் பல அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு இந்த சிரசாசனத்தை மட்டும் வச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு நினைவாற்றல் வேணும் பேச்சாளர்கள் வேண்டும் கம்பீரமான தோற்றம் வேண்டும் செய்கிறார்கள் நடிகர்கள் அதே மாதிரி இப்பொழுது நடிகைகளும் நடிகர்களும் யோகாசனத்தை தன் கைவசம் வைத்து கொண்டு அவர்கள் எப்பொழுதும் இளமையாக இருந்தால்தான் அவர் நீண்ட நாள் அந்த சினிமா உலகத்தில் இருக்க முடியும் எல்லா நடிகர்களும் இப்போ பாருங்கள் யோகாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது சத்தியமங்கலத்திலிருந்து முனியப்பன் தம்பதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் யோகாசன ஆசிரியர்கள் இதற்கு முன்னால் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மாணவர் எனது மகள் பயிற்சியாளர் நடத்தக்கூடிய டி நகரிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு யோகாசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நால்வரும் இப்பொழுது ஒற்றை கை பின் சாய்ந்த ஆசனத்தை உசட்டாசனத்தை இப்பொழுது செய்யப் போகிறார்கள் என் அருமை மாணவர்களே நீங்கள் இப்பொழுது முதலில் வஜ்ராசனத்துக்கு வந்து உட்காருங்கள் உட்கார்ந்து கொண்டு முதலில் நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள் மூச்சை இழுக்கிறது என்பது இந்த மாதிரி சவுண்டு வரணும் அப்படியே முட்டு போட்டு கொஞ்சம் நில்லுங்க அப்படியே எழுந்துருங்க காலை கொஞ்சம் அகலமாக வைங்க கால் பாதமும் அகலப்படுத்தணும் முட்டியும் அகலப்படுத்தணும் இப்போ வலது கையை மேலே தூக்கி வலது கை ரைட் ஹேண்ட் தூக்க வேண்டும் அப்படியே பின் சாய்ந்து காலை பிடித்து கொண்டு இடது கையை மேலே தூக்க வேண்டும் சாயுங்க தலையை கீழே போட்டு விடுங்கள் இடுப்பு முன்னால் தள்ளணுமா இடுப்பு முன்னால் தள்ளணும் ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இருக்கணும் இங்கே 40 வயதுக்கு மேற்பட்ட தம்பதிகள் இங்கே ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் 15 வயது 18 வயது இரண்டு மாணவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வயது ஒரு தடையாக இல்லை எந்த வயதிலும் செய்யலாம் அதோடு ஆசிரியர்கள் செய்தால்தான் மாணவர்கள் செய்வார்கள் முனியப்பனும்
யோகாசிரியரும் மனைவியும் யோகாசன ஆசிரியர், இரண்டு பேரும் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். யோகாசனத்தை அவர்கள் இப்பொழுது செய்கிறார்கள். பாருங்கள், மெதுவாக கையை கிளே மேலே தூக்கி இறங்குங்கள், மெதுவாக உட்காருங்கள், அப்படியே உட்காருங்க. தொடையிலே கையை வைத்து நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்க, நல்லா மூச்சு இழுக்கணும். இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக எழுந்துருங்க. உசட்டாசனம், ஒரு கை பின் நீட்டிய உசட்டாசனத்தை அற்புதமாக செய்கிறார்கள். சாதாரண மூச்சு, இதில் மூச்சு கூட இழுக்கலாம், நல்ல மூச்சு இழுங்க. ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், முதுகு சம்மந்தப்பட்ட எல்போர் எல்போயில் உள்ள பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் நீங்கிடும். காலை அகலமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெதுவாக கையை முன்னே கொண்டு போங்க, அப்படியே மெதுவாக உட்காருங்க, உட்காருங்க, நல்ல மூச்சு எழுங்க. ஆஸ்மாக்காரங்களுக்கு சாயங்காலம் இந்த ஆசனத்தை பண்ணணும். இவங்க ஒரு கையை தூக்க முடியலன்னா பின்னால் நம்ம ஒரு முதுகு பக்கம் ஒரு துணியை போட்டு இழுத்து கட்டி நம்ம பிடிச்சிக்கிட்டு இவங்களை வளைய விடணும். ஏன்னா ஆஸ்மாக்காரங்களுக்கு முதுகெலும்பு வரைப்பாக இருக்கும், நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கின்ற காரணத்தினால் பின்னால் வளைய முடியாது, அவங்களுக்கு முதுகெலும்பு வரைப்பாக இருக்கும். அதனால் முதுகில் பின்னால் ஒரு துணியை போட்டு ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது முன்னால் இழுத்து பிடிச்சிக்கணும், ரெண்டு பேர் இவங்களும் வளைய விடணும், தைரியமாக வளைவாங்க. அப்படி தான் முதுகெலும்பு வளைய முடியும், திடீர்னு வளையாது. இல்லைன்னா ஒரு ஜன்னலில் ஒரு சேலையை கட்டி அதுக்குள்ளே போய் நின்று ரெண்டு கையும் பிடித்து பின்னால் வளைந்து 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 முதுகெலும்பை வளைத்த பின்பு தான் இந்த உசட்டாசனத்துக்கு வரணும். இப்பொழுது மீண்டும் எழுந்திருங்கள். மீண்டும் அதே கையை நீங்கள் காலில் வைத்து தூக்குங்கள், இடது கையை பின்னால் கொண்டு வாருங்கள், லேசாக மூச்சு இழுங்க. இன்னும் கொஞ்சம் காலை அகலப்படுத்தினா ஈஸியாக இருக்கும், ரெண்டு பக்கமும் விரிச்சிடணும், அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வெரி குட். ஒரு 20 எண்ணிக்கை அதில் இருக்கணும், நல்ல 4 மூச்சு வாங்கணும், சாயங்காலம் பண்ணணும் மாலையில், அதோட இரவிலையும் பண்ணால் உங்களுக்கு ஆஸ்மா, பிராங்கிட்டிஸு, மூச்சடைப்பு, இரவிலே ஈழை இறைப்பு இதெல்லாம் நீங்கிடும். மெதுவாக எழுந்துருங்க, அப்படியே உட்காருங்க. முதுகில் ஏதாவது வலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கையை தரையிலே வைத்து கொண்டு முன்னால் குனியுங்கள். அதற்கு மாற்று ஆசனம், கொஞ்சம் முதுகில் வலி இருக்குது, லேசாக பெயின் இருக்குன்னா நல்லா உட்காந்துடணும், எந்திரிக்கக்கூடாது. சீட் பண்ணி கையை முன்னால் நல்லா நீட்டுங்க, அப்படி உட்காந்துடணும். அப்படி பண்ணிட்டோம்னா அந்த முதுகில் சில பேருக்கு வளையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலி வரும், லேசாக பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் மகாமுத்ராவை போட்டுடணும், அப்போ வலி வராது. மெதுவாக எழுந்துருங்க. நல்ல மூச்சுடுங்க. இப்பொழுது இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யணும். இப்படியே திரும்புங்க, இந்த பக்கம் வலது கையை கொண்டு பிடிங்க, முதல்ல வலது கையை மேலே தூக்கி அப்படியே காலை பிடிங்க, இடுப்பு முன்ன தள்ளுங்க, இடது கையை தூக்கி அப்படியே முன்னால் நல்ல மூச்சு இழுங்க, இடுப்பு முன்ன தள்ளணும். போதும், அப்படியே எழுந்துருங்க. மெதுவாக உட்காருங்க, உட்காருங்க, நல்லா உட்கார்ந்து கையை முன்ன நீட்டி முன்ன குனிங்க. அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ் மாற்று ஆசனம் மகாமுத்ரா அப்படி பண்ணணும். இதுவும் ஒரு அற்புதமான ஆசனம், பாடியை மூணாம் வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. பாருங்கள், 1, 2, 3 72,000 நாடி நரம்பும் குலைவாயிரும், முதுகுலியாக போகக்கூடிய நரம்பெல்லாம் குலைவாயிரும். அப்புறம் பின்னால் விளையக்கூடிய ஆசனங்கள் லகுவாக இருக்கும், பின்னால் விளையக்கூடிய ஆசனங்கள் லகுவாக அமைந்து விடும். எழுந்துருங்க, மெதுவாக எழுந்துருங்க. அதே மாதிரி வலது கையை பிடிச்சிட்டு இடது கையை
நல்ல மூச்சுடுங்க கையை தள்ளி வச்சுக்கோ மெதுவா மெதுவா அடைஞ்சிருங்க பாருங்க மண்ணை குடிங்க முன்னால் குனியணும் இதெல்லாம் கொஞ்சம் பின்விளைவு ஆசனங்கள் பண்ணும்போது முதுகில் பிடிப்பு ஏற்படும் அதுக்கு மகாமுத்திரா பண்ணோம்னா முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் முன்ன முன்னே எவ்வளோ நேரம் வேணாலும் வளைஞ்சு கொண்டே இருக்கலாம் மெதுவாக எழுந்திருங்கள் இப்போ இடது கையை பிடித்து வலது கையை தூக்க வேண்டும் எழுந்துருங்க இடது கையை மேலே தூக்கி காலை பிடிங்க வலது கையை பின்னால் நீட்டுங்க அப்படித்தான் நல்ல மூச்சு விழுங்க மெதுவா பின்ன வாங்க மெதுவா கையை தூக்கி பின்ன வாங்க உட்காருங்க மெதுவா உட்காந்து கையை மென்ன நீட்டி மென்ன நீட்டிங்க கையை குனிங்க மகாமுத்திரா சாதாரண மூச்சில் ஒரு 20 எண்ணிக்கை இருக்கணும் இப்படி முன்னும் பின்னும் வளையும் பொழுது நுரையீரல் விரிவடைந்துடும் முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் இன்ன பிற L4 L5 உள்ள பிரச்சனைகள் கழுத்தில் உள்ள பிரச்சனைகள் கால் முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த ரெண்டு ஆசனத்தில் கம்ப்ளீட்டாக கியூர் 15 நாள் காலையிலேயும் மாலையிலேயும் தொடர்ந்து பண்ணணும் நேரம் கெடுத்தால் மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் கூட பண்ணலாம் மெதுவாக எழுந்துருங்க ரெண்டாவது மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள் மெதுவாக எழுந்துருங்க அதே மாதிரி இன்னொரு தடவை வலது கையை பிடிச்சிட்டு எடுதுகளை நல்ல மூச்சு இழுங்க கையை நல்ல ஸ்ட்ரைட்டாவீங்க நுரையீரல் விரிவடைந்திருக்கிறது ஆகவே சுருங்கி போகின்ற காரணத்தினால்தான் இந்த ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் நுரையீரல் சுருங்கினா விரிய மாட்டேங்குது விரிஞ்சால் சுருங்க மாட்டேங்குது ஆகவே இது போன்ற நிலைகளில் மூச்சு இழுக்கும் பொழுது அது சுருங்கி விரிந்து பூரா நுரையீரல் உபயோகத்துக்கு வந்துடும் மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க கையை முன்ன நட்டி முன்னால் குனிங்க ஒரு 20 எண்ணிக்கை இந்த L4 L5 பார்த்தீங்கன்னா முதுகெலும்பில் உள்ள அந்த எலும்பை எடுத்துட்டு வேற பிளாஸ்டிக் எலும்பு வைக்கணும்பாங்க அந்த கடைசியில் தான் முதுகெலும்புகளில் தான் சுழுமுனை இருக்கின்ற காரணத்தினால் அதில் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணால் சின்ன நரம்பு கண்ணுக்கு தெரியாத நரம்பு கூட விடுபட்டால் காலிலே பாதிக்கப்படுகிறது கால் விளங்காமல் போகக்கூடிய நிலையிலலாம் வந்துவிடுகிறது ஆகவே சுழுமுனை இருக்கக்கூடிய அந்த முதுவின் அடிபாகத்தில் நாம் எந்த அறுவை சிகிச்சையும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என் அருமை பெரியவர்களே மாணவமணிகளை எழுந்திருங்கள் நன்றாக மூச்சை எழுந்து இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும் காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள் பக்கவாட்டில் செய்ய போகிறார்கள் வலது கையை பிடித்து கொண்டு இடது கையை மேலே தூக்க வேண்டும் வலது கையை மேலே தூக்கி பிடிங்க காலை கையை வைத்து பின்னால் போடு நன்றாக மூச்சை எழுங்க மெதுவாக கையை மேலே கொண்டு வந்து மெதுவாக உட்கார்ந்து நேராக குனியுங்கள் காலமெல்லாம் ஆஸ்மா பிராங்கிட்டிஸ்க்கு சில பேர் பஃப் உபயோகப்படுத்துவார்கள் வாயில் சில பேர் காலமெல்லாம் மருந்து மாத்திரை ஊசி இவைகளெல்லாம் ஒரு 15 நாள் இந்த உசட்டாசனம் மகாமுத்திராவை செய்து விட்டால் அப்புறம் அதுக்கு பிரச்சனையும் இருக்காது நவீன வைத்தியத்தில் அதுக்கு பஃப் அடிக்கிறது ஊசி போடுறது இதுதான் பயிற்சியை தவிர மற்றபடி இதை முழுமையாக நீக்காது அது காலமெல்லாம் மாத்திரை மருந்து ஊசி போட்டுகிட்டே இருக்கணும் மெதுவாக எழுந்துருங்க வலதுகையை தூக்குங்க இப்போ மீண்டும் வலதுகையை தூக்கி பிடிச்சி நன்றாக மூச்சை இழுக்கணும் இல்லை 15 நாள் தான் ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் எந்த வயதினராக இருந்தாலும் காலையிலும் மாலையில் இரவில் படுக்கும் பொழுதும்
இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசன நிலையில் மூச்சு இழுப்பது மிக மிக முக்கியம். கையை மெதுவாக தூக்குங்கள், மெதுவாக உட்காருங்கள், கையை மேல் நீட்டி குனியுங்கள். முன்போல் பத்மாசனத்தில் ஒரே லைனில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, சில பேர்களுக்கு மழைக்காலம் குளிர்காலம் என்று பார்க்காமல் இருக்கும்போது கூட ஆஸ்மாவால் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த உன்னதமான ஆசனத்தை சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் வயோதிகர்களாகட்டும் இந்த ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் தான் செய்ய முடியாவிட்டாலும் கூட பிறருடைய உதவி கொண்டு படுக்க போகும்போது கூட 15 நாள் இந்த ஆசனத்தை ஒழுங்காக செய்வார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து உங்கள் விடுபட்டு விடுவார்கள். ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, ஆஸ்மா, பேக் பெயின், நெக் பெயின், இவைகளெல்லாம் இதில் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அதிகப்படியான ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய தன்மை நுரலுக்கு கிடைத்து விடுகின்ற காரணத்தினால் இவளிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு விடலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி நீங்கள் என்றும் இளமையாக ஆரோக்கியமாக நெடுது இருந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இந்த வாழ்க்கை